वेलकम टू टारगोटेन चैनल क्रिप्टो मार्केट इंदर सैटरडे संडे और 3% ஏறி இருக்குது பிட்காயின் கொஞ்சம் 2% குள்ள தான் ஏறிச்சு 24000 நைட் டச் பண்ணிட்டு கொஞ்சம் இறங்கி இருக்குது பிட்காயின் ஏத்திட்டு விட ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நிறைய காயின்ஸ் ஏறி இருக்குது மார்க்கெட் கேப் சாட்டர்டே சண்டே ஒரு 3% ஏறி இருக்குது 1.08 ட்ரில்லியனுக்கு வந்துருச்சு அதை தாண்டி வந்துட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆயிருக்குது நேத்து சண்டே பார்த்தோம்னா கிராஜுவலா கொஞ்சமா அப்பாச்சு நைட் ஃபுல்லா அப்பாயிட்டு இப்ப அதிகாலையில கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆயிருக்குது இந்த மந்த் எண்ட் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல க்ளோசிங் இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காது மைனர் வொலடிலிட்டி தான் இருக்கும் 25000ல முடிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லனா 24000க்கு மேலையும் முடிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேத்து வீக்லி க்ளோஸ் 3 வாரமா தொடர்ந்து நல்ல வீக்லி க்ளோஸ் ஆயிருக்குது பாசிட்டிவ்லயே க்ளோஸ் ஆயிருக்குது அப்சைடு மூமெண்டா வந்து இன்னும் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிரீன்ல தான் ஓபன் ஆயிருக்கு ரொம்ப பாசிட்டிவ் இல்ல இருந்தாலும் சில மார்க்கெட் பாசிட்டிவ்ல ஓபன் ஆயிருக்கு எல்லாமே கிரீன்ல தான் ஓபன் ஆயிருக்குது இன்னைக்கு கண்டிப்பா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் எரட்டிக்காக தான் பிஹேவ் பண்ணும் பட்ஜெட் வரைக்கும் மத்தபடிக்கு குளோபல் கியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பாலியனும் தொடர்ந்து நல்லா ஏறிட்டு இருக்குது சோலானா காயின் நேத்து நைட் நல்லா ஏறி இருக்குது அந்த டாப் 10 குள்ள 10ஆம் இடத்துக்கு பாலியன் மேட்டிக்கும் சோலானாக்கும் கடும் போட்டியா இருக்கு தொடர்ந்து சோலானா ஏறிட்டு தான் இருக்கு இருந்தாலும் பாலியனும் விட்டு கொடுக்காம அந்த 10ஆம் இடத்தை தக்க வச்சிட்டு இருக்குது அப்புறம் 13ஆம் இடத்துக்கு லைட் காயினுக்கும் சிபாயினுக்கும் கடுமையான போட்டியா இருக்குது சிபாயினுவும் கொஞ்சம் டெசிவா கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது டாகி காயின் சிபாயினும் எல்லாமே கொஞ்சம் ஏறி இருக்குது எதிர்பார்த்த மாதிரியும் அதிக ஏற்றம் இல்லை ஏன்னா இந்த மந்த் எண்ட் வொலடிலிட்டி அடுத்து வந்து 1ஆம் தேதி ஃபெடரல் ரிசர்வ் ஈவெண்ட் இருக்குது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அதனால் இந்த மந்த் எண்டு க்ளோசிங் வந்து மைனஸ் ஆகக்கூடாது ஆகாது அதனால் கொஞ்சம் சஸ்டெயின்டாக அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் எல்லாமே அப்பாகுது இருந்தாலும் சில காயின்ஸ் வந்து சடனாக ஏறிட்டு தான் இருக்குது நேற்று நைட்டு சொலானா கொஞ்சம் நல்லா ஏறி இருக்குது அப்புறம் வந்து மனா காயின் மைனா காயின் இந்த மாதிரி நிறைய காயின்ஸு அப்போ இருக்குது பிட்காயின் வந்து இப்போ 5 மாதம் கையில் இருக்குது அப்படின்றாங்க 5 மாதத்துக்கு முன்னே இருந்த நிலைமைக்கு பிட்காயின் இப்போ 24000க்கு வந்திருக்கு டச் பண்ணிட்டு கொஞ்சம் அது பக்கத்தில் இருந்துகிட்ருக்குது லாஸ்ட் 24 ஹவரில் $32 மில்லியன் அளவுக்கு ஷார்ட் லிக்விடேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் மாதம் டவுன் ஆனது அந்த டெரா கொலாப்ஸில் டவுன் ஆனது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்க்கெட்டு பை அண்ட் லார்ஜ் 1 ட்ரில்லியனுக்கு கீழேயே தான் மார்க்கெட் கேப் இருந்தது இப்போ வந்து தொடர்ந்து 10 நாளாக மார்க்கெட் கேப்பு 1 ட்ரில்லியனுக்கு மேலேயே இருந்துகிட்ருக்குது அது வந்து இந்த 8 மாதத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க ஜூனுக்கு அப்புறம் இப்போ தான் 1 ட்ரில்லியனுக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க பிட்காயின் டாமினன்ஸும் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 42% ஆகிருக்குது மார்க்கெட்டில் கிரிப்டோ ஜனவரி முதல் 3 வாரம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த 4வது வாரம் ஏற்றம் வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியான ஏற்றம் தான் இருந்தாலும் அந்த 4வது வாரத்தில் அந்த 23000 அப்படியே ஹோல்டு பண்ணிச்சு 23000க்கு மேலேயே முடிஞ்சிருக்கு அதனால் பரவாயில்ல பிட்காயின் அந்த மாதிரி இருந்தாலும் எத்தையும் கொஞ்சம் 1 வாரத்தில் குறைஞ்சிருந்தாலும் மற்ற ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நிறைய ஏறி இருக்குது மார்க்கெட் கேப்பு ஏறி இருக்குது அந்த அடிப்படையில் கிரிப்டோ அப் ட்ரெண்ட் தான் போன வாரம் ஆப்டோஸ் காயின்னு திரும்ப அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது அவலன்ச்சும் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறம் பினான்ஸில் வந்து தொடர்ந்து இன்சைடர் ட்ரேடிங் கம்ப்ளைண்ட்டு அலகேஷன்ஸ் நிறைய சொல்கிறாங்க பினான்ஸில் வந்து அவங்க இன்சைடர் வந்து காயின்ஸ் வந்து நிறைய வாங்கி அந்த ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு முதலாக விற்றுடுறது ப்ராஃபிட் பார்த்துடுறது இந்த மாதிரி நிறைய அடிக்கடி இன்சைடர் ட்ரேடிங் இருக்குது ஏதாவது காயின்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வாங்கிறது ஃபஸ்ட்டாக வாங்கிறது அப்புறம் நிறைய ப்ராஃபிட்டுக்கு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் ஆனோடனே விற்றுடுறது விற்று ப்ராஃபிட் பார்த்துறது அந்த மாதிரி நிறைய அலகேஷன்ஸ் பண்ணுறாங்க குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கடி பண்ணுறாங்க அப்புறம் 1ஆம் தேதி ஃபெடரல் ரிசர்வு அந்த ரேட்டைக்கு அனௌன்ஸ் பண்ண இருக்க சூழ்நிலையில் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு வொலடிலிட்டியை நோக்கி எதிர்பார்த்து இருக்குது அப்புறம் வந்து நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டும் இந்த வருஷத்தில் 40%க்கு மேலே கெயினோட பிட்காயின் ஏத்திரியும் தான் 40% மற்ற ஆல்ட் காயின்ஸ் செலிக் காயின்ஸ் எல்லாம் 2 மடங்கு 3 மடங்குலாம் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
இந்த மந்த் எண்ட் முடிக்க போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய அனலிஸ்ட் வந்து பிட்காயின் எப்போ ஏறும் அப்படின்றத விட்டுட்டு எப்போ திரும்ப கீழே வரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மளும் அதை பற்றி பேசி தான் ஆகணும். பிட்காயின் எப்போ இன்னும் கீழே வரும், ஒரு பெரிய கரெக்ஷன் எப்போ வரும் அப்படின்ற பேச்சு அடிபடுது. எப்போ அப்படின்றது நம்மளும் பேசி தான் ஆகணும். பார்க்கலாம், இந்த ரெண்டு நாளைக்கு இருக்காது. இந்த மந்த்லி க்ளோஸ் இன்னைக்கு நாளைக்கும் பெரிய ரிவர்சல் இருக்காது. அப்புறம் 1st தேதி எப்படி இருக்கும்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.